வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் எதேச்சா பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலி என்ன இது எல்லாரும் செய்கிற வேலை தானே அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், ஒரு 80 வயசு கடந்த ஒரு முதியவர் வந்து தொடர்ச்சியாக இந்த கோணத்திலே உட்காந்துட்டு கீற்று முடிஞ்சிட்டே இருந்தார். அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். இது என்ன இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்றைய ஜென்ரேஷனில் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரவே முடியாது. முதல்ல உட்காந்துட்டு அந்த செய்கிற விஷயம், அந்த வயதும் அந்த உழைப்புக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்து இந்த பெரியவர் வந்து உணர்த்துறாரு. ரெண்டாவது வந்து நம்மளாம் ஒரு ஒரு ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று வச்சுருவோம். பாருங்கள், இவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவரோட இறுதி நாட்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்த உழைப்பு உழைச்சிட்டே இருக்காரு. அவரோட சுய சம்பாத்தியில் தான் அவர் வந்து வாழறாருன்றது வந்து நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் நான். பாருங்கள், ஒரு தொழில் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தொழில் சார்ந்த படிப்புகளை நம்ம படிக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த முதியவருக்கு வந்து இந்த தொழில் தான், அவர் கற்ற ஒரு தொழில் தான் வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கு. அதனால் வந்து யாருமே ஒரு தொழில் ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டுன்றது தான் இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு படிப்பு வேலையை சார்ந்ததை தாண்டி நம்ம ஒரு தொழிலை வந்து நம்ம வாழ்நாளில் வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம கற்றுக்கணும், அதை பற்றிய முழுமையான அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கை, இந்த கிராமத்து பிழைப்புன்றதை வந்து நமக்கு உணர்த்துது. யாரும் அவங்க வந்து இந்த ரெசல்யூஷன் எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் வந்து இதுக்காக சோர மாட்டாங்க. அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சிச்சா, ஜிஎஸ்டி கூடிச்சா, இன்றைக்கி வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து எந்த விதமான கவலைகளையும் இன்றி அவங்க மாட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்டு அவங்களோட பிழைப்பை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த கிராமத்து மனிதர்கள் வந்து, வெள்ளந்தியான மனிதர்கள் வந்து நமக்கு உணர்த்துகிற பாடம். அதே நேரத்தில் அவங்க வந்து உடலை வந்து உருக்குலையாமல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி 80 வயதுலேயும் வந்து வேலை செய்கிற அந்த உறுதியை வந்து அவங்களோட உடல் பெற்றிருக்கு. அதனால தான் இந்த வேலைகளை அவங்களால செய்ய முடியுது. இதுதான் இப்போ நமக்கு பெரிய நம்ம உடம்பை வந்து நம்ம இவங்களோட உழைப்பில் பாதி கூட நம்மளால் ஒரு 10% கூட நம்ம செய்ய முடியாத நம்மளும் கேட்டால் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு, எங்களது வந்து மூளை சார்ந்த வேலைகள்னு சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருமே அந்த மூளை சார்ந்த வேலைகள் செய்யும்போது இந்த உழைப்பு, இந்த மாதிரி உழைக்கிற வேலைகளை வந்து யார் செய்யாது? அதனால் அதுவும் தேவை தான், நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து அதுவும் தேவை தான். அதே நேரத்தில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஒரு கைத்தொழில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். நம்மளும் ஏதாவது வாழ்நாளில் வந்து கற்றுக்கணும், இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம கற்றுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கான தேவையான வேலைகளையாவது நம்ம வந்து செய்ய கற்றுக்கணும். பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து அவர் எவ்வளோ அழகாக வந்து அந்த தென்னங்கட்டில் முடையாக இருப்பாருங்க. இது வந்து ஒரு திருமணத்துக்கான பந்தல் போகிறத அவர் தயார் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அவரை சுற்றி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும், என்ன பேச்சுக்கள் இருந்தாலும் அவர் மான அவர் வேலையை செஞ்சுட்டே இருந்தார். அழகாக நீட்டாக பண்ணிகிட்ருக்காரு, அந்த நுணுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தார். இது வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு சாதாரண ஒரு செயல் தான், சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு, ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இதமாக இருந்தது. அதனால் இது இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த முதியவருக்காக ஒரு லைக் போடுங்க. இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பாருங்கள், எப்படி வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கிராமத்து மனிதர்கள் வந்து தன்னோட உழைப்பால் வந்து வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்களேன். நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய தலைமுறை இன்றைக்கி வந்து அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். வெயிலுக்கு போக மாட்டேங்கிறோம். இப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், மார்க்கெட்டிங்கில் வந்து இருப்பார், பட் ஆனால் வெளியில் வந்தாக்க எனக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு வர. ஒரு வெளியில் போகும்போது எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியும், ஒரு பர்சனல் வேலை செய்ய முடியும்? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து உடலை வந்து ஒரு மோசமான ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் கூட அதே வெயிலில் தான் வந்து அவங்க வெயிலோ மழையோ எதையுமே பொருட்படுத்தாமல் தலையில் ஒரே ஒரு துண்டை கட்டிகிட்டே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. நன்றி. அந்த முதியவருக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி.